யாழில் பஸ்ஸில் பக்கத்தில் இருந்த ஜுவதிக்கு தனது மர்ம உறுப்பை திறந்து காட்டியவருக்கு நடந்த கதி. பேருந்தில் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஜுவதிக்கு தனது காற்சட்டை சீப்பை கலட்டி காண்பித்த இளைஞன் நையப்படைக்கப்பட்டுள்ளான். யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்தில் இந்த பரபரப்பு சம்பவம் இன்று காலை நடந்துள்ளது. மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து வவுனியா செல்லும் பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. வவுனியா செல்லும் பயணிகள் பேருந்தில் ஏறி உட்கார்ந்தபடி இருந்தனர். இந்த நிலையில் ஜுவதி ஒருவரும் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தார். பெண்களுடன் ஒட்டியுரசுவதற்காகவே மத்திய பேருந்து நிலைய பகுதியில் அடிக்கடி உலாவும் மைனர் குஞ்சான வாலிபன் ஒருவனும் பேருந்தில் ஏறி ஜுவதிக்கு பக்கத்தில் உட்கார்ந்துள்ளான். பேருந்தில் ஆட்கள் குறைவாக இருந்த நிலைமையை பயன்படுத்தி தனது காட்சட்டை சிப்பை திறந்து மர்ம உறுப்பை காண்பித்துள்ளார். இதனால் மிரண்ட ஜுவதி அலறி சத்தமிட்டு உதவி கோரினார். அந்த பகுதியில் நின்றவர்கள் உடனடியாக பேருந்தில் ஏறி நடந்ததை விசாரித்த போது மைனர் குஞ்சு வசமாக சிக்கினான். அவனை பேருந்தில் இருந்து இறக்கி நையப்புடை இனிமேல் மத்திய பேருந்து நிலைய பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டேன் என மைனர் குஞ்சு கதறியதை அடுத்து அவனை எச்சரித்து அனுப்பியுள்ளனர். பற்றியெறிந்த வர்த்தக நிலையங்கள் தீயில் கருகி உரிமையாளர் உயிரிழப்பு. முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட முத்தேன்கட்டு இடதுகரை பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த கடை உரிமையாளர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட முத்தேன்கட்டு இடதுகரை பகுதியில் 29/4/2021 அன்று மாலை ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு கடைகள் முற்றாக எரிந்து சேதமடைந்ததோடு மேலும் ஒரு கடை பகுதியளவு சேதமடைந்தது. இந்த நிலையில் முற்றாக இருந்த ஒரு கடையின் உரிமையாளர் தீக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த தீ விபத்தின் போது முத்தேன்கட்டினை சேர்ந்த 72 வயதுடைய செல்லப்பா அரிராயசிங்கம் என்பவரே உயிரிழந்தவராவார். உயிரிழந்த நபர் தீக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் ஒட்டுசுட்டான் பிரதேச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். நாடு முழுவதும் ஊரடங்கு செய்தி உண்மையா? தெளிவுபடுத்தினார் போலீஸ் பேச்சாளர். இன்று நள்ளிரவு முதல் நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படுவதாக வெளியான செய்தி வதந்தி என தெளிவுபடுத்தியுள்ளார் போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோஹன. ஜூடி போன்றில் இந்த வதந்தி பரப்பப்பட்டது. மக்களை அசௌகரியத்துக்குள்ளாக்கும் இந்த வகையான நபர்கள் மீது விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் தெளிவுபடுத்தியுள்ளார். வடக்கில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த கும்பல் புதுக்குடியிருப்பில் சிக்கியது. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு பகுதிகளில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த கும்பல் ஒன்று புதுக்குடியிருப்பில் சிக்கியுள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் அறிவித்துள்ளனர். அவர்களிடமிருந்து உருக்கப்பட்ட தங்கம் நகைகள் உட்பட 150 பவுனுக்கும் அதிகமான தங்கம் மீட்கப்பட்டுள்ளதுடன் பெருமதி வாய்ந்த பெருமளவான தொலைபேசிகளும் மீட்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த அறிவிப்பை வெளியிடும் ஊடகவியலாளர் சந்திப்பு புதுக்குடியிருப்பு போலீஸ் இன்று நடைபெற்றதாக தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு மற்றும் யாழ்ப்பாணத்தில் வசிப்பவர்கள் என்றும் அவர்களில் பெண்கள் இருவரும் ஆண்கள் மூவரும் உள்ளடங்குவதாகவும் போலீசார் தெரிவித்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கைதானவர்களை முல்லைத்தீவு நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டுள்ளனர். மாறிய சடலங்களால் வைத்தியசாலையில் பதற்றம். இரண்டு பெண்களின் சடலங்கள் மாறியதால் நிகர வெரடிய ஆதார வைத்தியசாலையில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதாக தெரிவித்தார். மகவ பிரதேசத்தைச் சேர்ந்த 81 வயதுடைய பெண்ணொருவரினதும் மற்றும் நிகரவெரடிய பிரதேசத்தைச் சேர்ந்த 67 வயதுடைய பெண்ணொருவரினதும் சடலங்களே இவ்வாறு மாறியுள்ளன. அதன்படி நேற்றைய தினம் 67 வயதுடைய பெண்ணின் உடல் மகவ பிரதேசத்தில் உயிரிழந்த பெண்ணின் உறவினர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த புதவுடலை மகவ பிரதேசத்தில் அமைந்துள்ள மின்மயனத்துக்கு கொண்டு வந்து இறுதிக்கிரிகைகளை செய்துள்ளதாக செய்தியாளர் தெரிவித்தார். இந்நிலையில் நிகவெரடிய பிரதேசத்தில் உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் அவரின் சடலத்தை பெற்றுக்கொள்ள வைத்தியசாலைக்கு வந்தபோது சடலம் மாறியுள்ளதை அறிந்த பின்னர் அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த உயிரிழந்த பெண்ணின் பேரன் இவ்வாறு தெரிவித்தார். எனது பாட்டிதான் உயிரிழந்தார். நேற்று முன்தினம் சுகஜீனம் காரணமாக அவரை வைத்தியசாலைக்கு அழைத்து வரும் போது உயிரிழந்தார். பின்னர் PCR பரிசோதனைக்காக குருநாகலைக்கு அனுப்பி வைத்தார்கள். இன்று உடலை பெற்றுக்கொள்ள வைத்தியசாலைக்கு வந்தோம். பிரேத அறைக்கு சென்று பார்த்தோம். அங்கு 2-3 உடல்கள் இருந்தன. எனினும் எனது பாட்டியின் உடல்
விவரங்கள் இருக்கவில்லை. அதிகாரிகளிடம் கேட்டதற்கு உரிய பதிலை எவரும் கூறவில்லை என்றார். இது தொடர்பில் வைத்தியசாலையிலிருந்து உரிய பதில் கிடைக்கவில்லை என குற்றம் சுமத்தியுள்ள அவர்கள் நிகவரடிய போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தனர். இதேவேளை வைத்தியசாலையின் உயரதிகாரிகளினால் இது தொடர்பில் தீர்மானம் ஒன்று பெற்றுக் கொடுக்கும் வரையில் தனக்கு எதுவும் கூற முடியாது என வைத்தியசாலையின் தாதியர் ஒருவர் அவ்விடத்துக்கு வந்து தெரிவித்திருந்தார். கொரோனாவின் தீவிரம், ரோந்து பணியில் ராணுவத்தினர். நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ள நிலையில் நாடு முழுவதும் ராணுவத்தினரும் போலீசினரும் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கையினை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் தற்போது ராணுவத்தினர் மோட்டார் சைக்கிள் படையணி ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பகலிரவு வேளைகளில் வீதிகளில் செல்லும் சந்தேகத்துக்கிடமான நபர்கள் மற்றும் வாகனங்களை மறைத்து சோதனை செய்து பாதுகாப்பினை குறித்து உறுதிப்படுத்தும் செயற்பாட்டினை முன்னெடுத்து வருகின்றனர். கொரோனாவின் மூன்றாவது அனர்த்தத்தின் பின்னர் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் கஞ்சா கடத்தல்கள், அனுமதி பத்திரமின்றி மணலகழ்வு போன்ற சம்பவங்களை முறியடிப்பதற்காக இவ்ரோந்து நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இது தவிர கொரோனா சுகாதார நடைமுறைகளை கண்காணித்தல், முகக்கவசம் அணியாதோரை வழிபடுத்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு விடயங்கள் உள்ளிட்டவைகளில் கவனம் செலுத்தும் வகையில் ராணுவத்தினர் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இம்மோட்டார் சைக்கிள் படையணியானது அம்பாறை மாவட்டத்தில் மருதமுனை, கல்முனை, நட்பிட்டி முனை, நவிதன்வெளி, சாய்ந்தமருது, காரைதீவு, நீந்தவோர், சாமாந்துறை மற்றும் அட்டாளச்சேனி ஆகிய பகுதிகளில் ரோந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் கோர விபத்தில் சிக்கிய வேன். திருகோணமலை சாம்பல் தீவில் இன்று மதியம் வேன் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை நிலாவளி வீதியில் சென்று கொண்டிருந்த வேன் ஒன்று வீதியிலிருந்து விலகி தொலைபேசி தூணில் மோதியுள்ளது. மேலும் இந்த விபத்தில் வேன் சேதமடைந்துள்ள நிலையில் மேலதிக விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. வேட்டையாடும் கலாச்சாரத்தை கைவிடுங்கள், இலங்கை அரசிடம் கோரிக்கை. சிறுபான்மை அரசியல் தலைவர்களை வேட்டையாடுகின்ற அரசியல் கலாச்சாரத்தை அரசாங்கம் கைவிட்டு கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிசாத் பதியுதீனை உடனடியாக விடுதலை செய்யுமாறு கட்சியின் தவிசாளர் ஆமீர் அலி கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீனின் விடுதலையை வலியுறுத்தி கொழும்பில் நேற்று இடம்பெற்ற போராட்டத்தில் பங்கேற்று கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு கூறினார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், ரிசாத் பதியுதீன் ஒரு சிறுபான்மை மக்களின் தலைவர், ஜனநாயக முறைப்படி நாடாளுமன்றம் தெரிவானவர். அவ்வாறான ஒருவரை ஜனநாயகத்தை மதிக்காத முறையில் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருப்பது ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகத்துக்கும் கவலை தருகின்றது. எமது கட்சியும் இவரின் கைதினால் துவண்டு போயுள்ளது. சிறுபான்மை அரசியல் தலைவர்கள் வேட்டையாடப்படுகின்ற இந்த அரசியல் கலாச்சாரத்தை தயவு செய்து கைவிட்டு நீதியான முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஜனாதிபதி, பிரதமர், சட்டமாதிபர் ஆகியோருக்கு இந்த வேண்டுகோளை நாம் விடுவதோடு அரசியலை மையப்படுத்தி இனிமேலும் செயற்படுவதை நிறுத்துமாறு வேண்டுகின்றோம். சிறுபான்மை தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை இவ்வாறு கைது செய்வது ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கும் என்பதில் இரண்டுபட்ட கருத்தில்லை என்றார்.